வணக்கம். வெஜினல் ப்ராப்ளம்ஸ்க்காக வரவங்களை நிறைய பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, புண்ணு மாதிரி நம்மளுக்கு வெஜினாலாக வந்து ஒரு ஆறாத புண்ணு மாதிரி இருக்குது, இல்லை திருப்பி வந்து தொற்று வந்து அடிக்கடி வருது, வெஜினல் இன்ஃபெக்ஷனே ரெக்கரண்ட்டாக வருது. ஸோ இவங்க தான் நிறைய பேர் நம்மளுக்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்கும் போது தெரியும் சுகர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுங்கிறது அப்போ தான் வந்து அவங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாருக்கும் நினைக்கலாம், என்னடா சுகருக்கும் வெஜினாக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு சுகர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இல்லாட்டி ஒரு சம நிலைமையில் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நரம்புகள்லையும் அந்த ரத்த ஓட்டத்தையும் வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணும். இந்த ரத்த குழாய்கள்லேருந்து வந்து நம்மளுக்கு கொழுப்புலாம் படைஞ்சிடறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரத்த ஓட்டத்தையே கம்மி பண்ணும். வெஜினா குழாய் போகிற ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து புண்ணு வந்து அடிக்கடி வரும். அந்த புண்ணு வந்துச்சுனாலும் அது ஆறாமல் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு வந்து டவுட் இருக்கலாம். ஸோ புண்ணுங்கிறீங்க டாக்டர், வெஜினாங்கிறீங்க, நான் எங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னா வந்து ஒரு சக்கரை பேஷண்ட்டுக்கு வந்து காலில் வந்து ஒரு மாதிரி ஊசி குத்துற மாதிரியும் ஒரு மத மதப்பு இருக்கிறது, ஒரு உணர்ச்சி தெரியாமல் இருக்கதான் நாங்களாம் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் என்னமோ புதுசாக இந்த மாதிரி வெஜினால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறீங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்ன்ட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கலாம். பட் இந்த சந்தேகங்களுக்கு வந்து ஒரு முழு தீர்வாக இருக்க போகிறது தான் இந்த பதிவு. ஸோ சக்கரை வந்து நம்மளுக்கு வந்து நரம்பில் வந்து பாதிப்பு வருது, கால் நரம்பு மட்டும் கிடையாது, வெஜினாவில் இருக்கக்கூடிய நரம்புகள்லையும் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டமும் கம்மி பண்ணும். ஸோ இதனால தான் ஒரு புண்ணு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆறாமல் இருக்குது. ஸோ இந்த ஹை சுகர்னால நம்மளுக்கு வெஜினால ப்ராப்ளம் ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்னு இருக்கவங்களுக்கு, டாக்டர் இதில் ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா, இதில் ஏதாவது பாசிபிள், இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கட்டாயம் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் யாராவது காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட் ஏதாவது இருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போய் முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை எக்ஸாமின் பண்ணிக்கோங்க. ஸோ சுகர் இருக்குங்கிற பட்சத்தில் சுகருக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அது மாத்திரைகளாக இருக்கட்டும் இல்லாட்டி டயட்னால எக்ஸசைஸ்னால ஃபஸ்ட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்தது உங்களுக்கு நீங்கள் காஸ்மெட்டிக் கைனகாலஜி போறீங்கன்னா முதல்ல அவங்க வந்து உங்களை எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரியான தொந்தரவு இருக்குது, ஸோ இந்த புண்ணு வந்து ஆறாமல் இருக்கிறதுக்கு சக்கரை தான் முதல்ல காரணமா இல்லாட்டி வேறு ஏதாவது காரணங்கள் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஆறாத புண்ணுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ வந்து நியூவாக மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் என்ன வேணால் பாசிபிள். ஸோ 90-95% எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து லேசர் டெக்னாலஜி மூலியமாக, நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ பயோ ஸ்டிமுலேஷன் அதாவது லைட் தெரப்பி, அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த நான் ஹீலிங் அல்சர் இல்லாட்டி ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷனை வந்து நம்மளுக்கு ப்ரிவென்ட் பண்ணலாம் இல்லாட்டி வந்துருச்சுனாலுமே நம்ம வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஒரு நார்மல் ஃபீமேல் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா இருந்தாலும் இந்த செல்ஃப் கேர், இந்த சில ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து நம்மளை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ நம்மளோட இன்டிமேட் ஏரியாவை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து மார்னிங் அண்ட் நைட் பிளெயின் வாட்டர் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ஒன்று வந்து ஒரு பர்ஃப்யூம் சோப்போ இல்லாட்டி உங்களுக்கு பர்ஃப்யூம் இதுக்காகன்னு ரொம்ப வாஷு வெஜினல் வாஷு அந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும் போது அதனாலேயே நிறைய பேருக்கு அலர்ஜி வந்து அதனால் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிளெயினான வாட்டர், ஒரு வார்ம் வாட்டரில் நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதும். பட் நிறைய பேஷண்ட் என்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க டெட்டால் போட்டு நான் வாஷ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ டெட்டால் போட்டு கண்டிப்பாக வாஷ் பண்ண வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் வந்து உங்களோட வெஜினாவை நல்லா வந்து செல்ஃப் கேர் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா ட்ரை பண்ணணும். ஸோ ஒரு ஒயிட் கிளாத்தை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது அப்னார்மல் டிஸ்சார்ஜ் ஏதாவது இருக்குது, கலர் ஏதாவது இருக்குதுன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். மெயினாக வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூபிக் ஹேர் ரிமூவல். ஸோ இந்த ஹேரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணும் போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரேசர்ஸ்னாலேயே வந்து வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு வந்துடும். அந்த என்ட்ரி பாயிண்ட்டில் நிறைய கிருமிகள் வந்து வந்துடும். ஸோ அதனால் ஒரு ப்ராப்பராக ஸ்டெர்லைஸ்டான ஒரு ரேசர்ஸ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கிருமியோட என்ட்ரி பாயிண்ட் நம்ம கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து கிருமிகள் வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ சுகரில் எப்பயுமே என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் கிருமி தான் நம்ம வந்து அதை தான் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். ஏன்னா சக்கரை நோய்க்காரவங்களுக்கு எதிர்ப்பு சத்து கம்மியாக இருக்கிறதுனால ஒன்ஸ் இந்த பாக்டீரியாவோ இல்லாட்டி வைரஸோ ஏதோ ஒன்று ஃபங்கஸோ நம்மளுக்கு என்ட்ரி ஆயிடுச்சுன்னா அது பல மடங்கு வந்து நம்மளுக்கு வந்து பெருகும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ரெக்கரண்ட்டாக வந்துட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா தெரியப்படுத்துங்க. இல்லை வேறு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி அணுகலாம். நன்றி, வணக்கம்.